நான் என் அண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறேன். முதல் நாள் என்னை கூப்பிட்ற ரவி சொன்னான், நான் நேஷனல் அவார்டுனா. சத்தியமா சல்யூட் டு ஆல் த டயலாக்ஸ். நேற்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்த ஒரு இயக்குனர் நம்பர், அதை கூட நான் சினிமாலே பிறந்து வந்த நம்பலேன்னு சொல்லி வருத்தம் இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல முயற்சியை ரொம்ப நல்ல முறையில் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல என் கரங்குப்பிய வணக்கங்கள், நன்றிகள். இப்படி ஒரு வெற்றியை வந்து அனுபவிக்க எந்த ஒரு இயக்குனரும் வரம் வாங்கி வந்திருக்கணும், என்னமோ வரம் வாங்கி வந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. ரசிகர்கள் கொடுத்த வரம் இது. திருசங்க சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு 12 வருஷம். நான் எங்கே நடுவில் இருக்கேனா, பூமியில் இருக்கேனா, ஆகாசத்தில் இருக்கேனா, நல்ல டாக்டர்னு சொல்கிறானுங்க, 10 பேர் இல்லைங்கிறானுங்க, என்ன நடக்குது என் வாழ்க்கை, இதை ரசிக்கிறதா வேண்டாமா, நான் இயக்குனராக இல்லையா, டைப் டைப்பாக கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காத, வேலையை மட்டும் பாரு, அவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது. செய்கிறது ஒழுங்காக செய், வர வேண்டியது தானாக வரும், அப்பா சொல்லி கொடுத்தது. முதல் நன்றி எங்கள் அப்பாவுக்கு, கொஞ்சம் நல்ல சினிமாவுக்கான ரசனையை எனக்குள்ளே திணிச்சாங்க. அப்படி ஒரு ரசனை, நல்ல சினிமா பண்ணு, அவ்வளோதான். அது என்னங்க சொல்லி கொடுத்த அப்பாவுக்கு நன்றி கடனாக தான் மோகன் ராஜான் இந்த படத்துக்கு வரணும்னு நினச்சேன். நான் எல்லோரும் திட்டினாங்க, இன்னும் அறிவில்லையா உனக்கு, ஜெயம்ங்கிறது எப்படி போ பிராண்டு, அதை போய் மாத்திர, எனக்கு தோணுது செய்வேன், அவ்வளோதான். எனக்கு ஜெயம் கொடுத்தவரே மோகன் தான், அப்புறம் என்ன அப்படின்னு தான் நான் வந்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் கார்டுக்கெல்லாம் கை தட்டுறாங்க சந்தோஷப்பாக்கு. என்னோடய பேர் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்பாவுக்கு அடுத்து ஏஜிஎஸ் நிறுவனம் என்னுடைய நிறுவனம் மாதிரி, செல்லப்புள்ள மாதிரி. நான் உள்ளே போன உடனே முதல் வார்த்தை, சார் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் சார் பண்ணணும் அப்படின்னாரு. அகரம் சார் என்ன டைமில் சொல்லுவார் தெரியல, அகரம் சார் அவருக்கு ஏதோ தோணியிருக்கு, ஏதோ பிடிச்சிருக்கேங்கிட்ட. ஏன்னா இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருமே ரீமேக்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதெல்லாம் இப்போ நல்லதுன்னு தோணுது. அந்த சின்ன சின்ன ஹீரோஸ்லாம் ஒத்துட்டு வந்திருந்தாங்கனாக்கா நான் வேறு ஏதோ படம் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி இதை பண்ணியிருக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தெம். நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த படத்தை, ஏன்னா மியூசிக்கல் ஸ்கோப் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லோரும் வாழ்த்துறாங்க. ஸோ அகோரம் சார், ஸ்ட்ரைட் படம் பண்ணணும் சார், என்ன வேணால் பண்ணுங்கள் சார், எனக்கு சந்தோஷப்பிரமணியம் படம் பண்ண மாதிரி ஒரு பெருமை வேணும் சார். சொன்னீங்க நீங்கள் சந்தோஷப்பிரமணியம் கல்பாத்தி அகோரம் பெருமிடம் மடங்கும்னு சொல்ல சொன்னீங்க, போட்டேன், பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி நான் பெருமைப்படணும் சார்ன்னு சொன்னாங்க. நேற்று நடந்த விஷயம், அவங்க டாக்டர் வந்து விசா வந்ததுக்காக போன இடத்துல மொத்த அஃபிஷியல்ஸும் கிட்ட வந்து என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கெல்லாம் கேபின் விட்டு வெளியே வராதவங்க, எல்லாருமே கேபின் விட்டு வெளியே வந்து கை கொடுத்து, அவங்க அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுக்கு கை கொடுத்தப்போ அவ்வளோ பூரிச்சு போய் ஃபோன் பண்ணாங்க, எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொல்லி. நான் சாதிச்சேன்னு தோணிச்சப்போ சந்தோஷமாக தோணுச்சு எனக்கு. நேற்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்த ஒரு இயக்குனர் நம்பர், அதை கூட நான் சினிமாலே பிறந்து வந்த நம்பலேன்னு சொல்லி வருத்தம் இருக்கும். ஆனால் அது வந்து செயலில் தான் காட்டணும், வேற என்ன, நம்ம செயலை காட்டி தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால் அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேனாக்கா இன்றைக்கி இதை பண்ணிருக்க முடியாது. இயக்குனராகி 12 வருஷம் ஆகியும் 12 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தீயை அணையாமல் இன்றைக்கி ஒரு நான் அப்டேட்டட் ஃபிலிம் ஃப்யூச்சருக்கான படத்தை நான் கொடுத்துருக்கேன்னு எல்லாம் சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது முழுக்க முழுக்க இளைஞர்களை, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபார்ம்டு யூத்தை நம்பி எடுத்த படம் இது முழுக்க முழுக்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்னைக்கு ஜென்ரேஷனே வேறு மாதிரி இருக்குது. இதே சோஷியல் மீடியா தான் எனக்கு காமிச்சது இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு எனக்கு காமிச்சது. இவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, ஏன் படம் அவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருக்க மாட்டேங்குது, இதான் நான் எனக்கு கிட்ட கேட்டுட்டு கேள்வி. நிறைய பேர் என்னை வந்து தயக்கம் காட்டினாங்க, இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லை, நான் சொல்லிட்டு இருந்தேன், என் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் நான் பார்த்து நினைச்சதை விட இந்த 2-3 வருடங்களும் வெறும் ரசிகர்களை மட்டுமே தான் மனசு வச்சுக்கிட்டேன். இதை தியேட்டரில் எப்படி பார்ப்பாங்க, நம்ம எப்படி பார்ப்போம், அவங்க என்ன ரசிப்பாங்க, எது எதுக்கு வேணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நினச்சி பண்ணேன். அவங்க கூட தான் வாழ்ந்தேன். முதல் ஷோ ஏஜிஎஸ்ல பார்க்கும்போது நினச்ச எல்லார்ட்டையும் கைத்தட்டினாங்க, சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இந்த கதையை வந்து யார்ட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது, இது கதை கிடையாது, இது திரைக்கதை. இது உதிக்கும் போது எனக்கு திரைக்கதை தான் உதிச்சுது, இப்படி கதை ஆரம்பிக்கணும், இப்படி முடியணும், இதுதான் கெமிஸ்ட்ரி. இந்த திரைக்கதையில், எனது திரைக்கதையில் என்னை ஒரு சின்ன அணுவோட தவறு செய்யாமல் பார்த்துக்கிட்ட சுபா அவர்கள்,
அவங்க கிட்ட சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த குவாலிட்டி கிடைச்சது. அது சந்தேகமே கிடையாது. எனக்கு நல்லவர்களை கூட வச்சுக்கிட்டு செய்யணும், நல்ல விஷயம் வரும்னு நினச்சேன். என்னுடைய நல்லதை இன்னும் மேலே தூக்கி வைக்கணும்னு நினச்சேன். அதனால் செய்ய முடிஞ்சது. அரவிந்த் சாமி சார் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போய் சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம என்னோடய ஜெனுவினிட்டி நம்பினார். இதெல்லாம் தாண்டி இது என்னுடைய வெற்றி கிடையாது, என்னோடக்கும் என் தம்பியோடையும் சேர்ந்த வெற்றி இது. நானும் ஜெயம் ரவியும் சேர்ந்து அளித்த வெற்றி இது. நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சிக்கலாம் இப்படி படம் வந்திருக்காது. ஒரு ஹீரோ இவ்வளோ சுதந்திரம் கொடுக்கலனா இப்படி படமே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு சாதாரண படமாக அமைஞ்சிருக்கும். எல்லாரும் மூக்கு மேலே என்ன சொல்கிறது, வேறு மாதிரி பார்க்குறாங்க, எப்படி இப்படி படத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி. அது காரணம் ரவி எனக்கு கொடுத்த சுதந்திரம், என்னை நம்பினது. தேங்க்யூ ரவி. நான் ராணே பெட்டர். கமர்ஷியல் ஃபார்முலாவை உடைத்து மிகப்பெரிய கமர்ஷியல் சக்ஸஸை கொடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பேர் தியேட்டருக்கு வருவாங்களா, இத்தனை முறை ரிப்பீட் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சேஞ்சை உருவாக்கியிருக்கு. எல்லாரும் மனப்பூர்வமாக பாராட்டினாங்க. இது என்னை மேலும் நல்ல சினிமாவை கொடுக்கறதுக்கும் இன்னும் சினிமாவை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகுமே தவிர இந்த ஜென்மத்தில் எல்லாம் தலைக்கு ஏறாது, ஏற வாய்ப்பே கிடையாது. அது காரணம் எங்கள் அப்பா அப்பா அப்பா. மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல சினிமா கொடுத்தா, அதாவது பெண்கள் பார்ப்பாங்களா, அவங்ககிட்ட வந்து குடும்ப பங்கான படங்கள் எதிர்பார்ப்பாங்க, ஃபேமிலிக்கான ஆடியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்கனாக்கா இதனடா அது பெண்களுக்கான படம் நீயா நினைச்சா எப்படிறா, என்கிட்ட இதான் எதிர்பார்க்க நீயா நினைச்சா எப்படிறா. அப்படின்னு சொல்லி இதில் பெரிய சேலஞ்சாக, அந்த ஸ்கிரிப்ட்லேயே பெரிய சேலஞ்சாக இருந்த விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே முதல் முறையாக பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் வந்த முதல் படம் இது. அப்போது ஒரு கிராமரை பிரேக் பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோன்னா பண்ணுறாங்கடா பேர் வழி அப்படின்னு பண்ணுறது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுட்டு பிரேக் பண்ணணும். பர்சனல் வெஞ்சன்ஸ் பதிலாக நான் வச்ச விஷயம், இத்தனை காலமும் வெளி உலகத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ந்த பத்திரிகைகள், அந்த செய்திகள், இதுதான் அவன் தாய் தந்தை, இந்த செய்திகள் தான் தாய் தந்தை. ஏன்னா எனக்கெல்லாம் தோணுது, இன்னைக்கு செய்திகளை படித்து வர கோபமே போதுமே, இதுக்கு எதுக்கு அப்பாவை கொண்டாங்க, தங்கச்சி கற்பழிச்சாங்க, எதுக்கு எனக்கு புரியலையே. ஏன்டா தப்பு பண்ணுறவன்ட்ட காரணம் கேட்க மாட்டேன், நல்ல பண்ண மட்டும் ஏன்டா நல்ல பண்ணி காரணம் கேட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தை உள்ள வைக்கணும். அது எல்லாத்தையும் சரி செய்யும் நினச்சேன் நான். அதுதான் இன்னைக்கு அவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுது. இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட், இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க என்னை நம்பி வந்தாங்க. அவங்க யாரும் நினைக்கல ரீமேக் ராஜான்னு சொல்லிட்டு. இவங்க யார்கிட்டையுமே வந்து நடிகர்களுக்கு மட்டுமே ரிலேஷன் கிடையாது, நிறைய எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே வசனத்திலிருந்து சரி, தம்பி இது பண்ணிக்கலாம், தம்பி சார் ஐயோ நான் இப்படி ஒரு கேரக்டர் இங்கே உலகத்தில் இருக்கான்னு தெரியல, அப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் ரூமை கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கவே நான் நினைக்கல. உலகத்தின் அதிபுத்திசாலி சித்தார்த்த அபிமன்யு, உலகத்தின் அடிமுட்டால் செங்கல் வராயன் அப்படின்னு தான் நினச்சி ஒரு கேரக்டர் உருவாக்கணும் நினச்சது. அதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்த உடனே சார் அப்படியே யார்ட்டி பேச மாட்டார், எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இன்னும் இவ்வளோ இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு ரவி சொன்னான், நான் நேஷ்னல் அவார்டுண்ணா அப்படின்னா அதெல்லாம் சும்மாவா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நயன்தாரா இங்கே வர முடியல, அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. என்னென்னா படம் பார்த்துட்டு அவங்களாம் நம்ப முடியல, நம்ம பண்ண படமா இது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு. அரவிந்த் சாமி சார் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், எல்லாருடைய அறிவையும் நான் பயன்படுத்தி கொண்டேன். எல்லாருடைய அறிவையும் நான் அறிவாளி கிடையாது, நான் ஒரு உழைப்பாளினா ஒத்துப்பேன். நான் இந்த படத்துக்கு உழைச்சேன், இது ஜெயிச்சுது. அடுத்த படத்துக்கு உழைச்சா அடுத்த படம் ஜெயிக்கும். இது வந்து மேஜிக்லாம் கிடையாது. இந்த படம் வந்து நான் கூட நினச்சேன் கொஞ்சம் கேமராலாம் ஆட்டிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லி. ஆட்டவே விடலை கேமராமேன் ராஞ்சி சார். அது ஆட்டாதனால தான் இன்றைக்கி பல விஷயமான விஷயங்களை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கையாண்ட ஒரு அழகான படம் போது அதுக்கு ராம்ஜி சாருடைய அந்த ஒரு பெரிய ஒரு பக்குவம். எவ்வளோ பெரிய விஷயம் சினிமா, அது எப்படி ஏன் இவ்வளோ தென்னாட்டாக பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு நினைப்பேன் சில நேரங்களில். எனக்கு பயம்தான், நான் பயந்தவன் தான். நான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளுக்கும் நம்ம தமிழ் சினிமா உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க படங்களையும் பார்த்து பயந்தவன். நம்ம என்றைக்கே அப்படி பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு தயக்கம் தான். ஆனால் என்னுடைய தைரியத்தை தொழிலில் காட்டணும்னு நினைப்பேன், அதுலேயும் இல்லை. இதை வந்து ஒரு வெற்றி படமாக்கியதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது ஹிப்ஹாப் தமிழாக்கு. இதை வந்து காதுகள் மூலமாக நெஞ்சுக்குள்ளே கொண்டு போய் இந்த படத்தை வந்து அப்படியே தங்க வச்சுட்டாங்க. கேவி ஆனந்த் சார் சொன்னார் டீசர் கேட்டேன்னு, அந்த முதல்ல டங் டங் மியூசிக்கே வாசிக்காமிச்சார் வாயிலே, அங்கேயே சூப்பருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த படத்துக்கு தனி டோனு, இந்த எமோஷனுக்கு தனி டோனு, ரீரெக்கார்டிங் நான் நினைச்சதை விட ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. இப்படி ஒரு படத்தை நான் வந்து நான் என் மூணாவது படமும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி, நான் தனி ஒருவனுடைய எமோஷனுக்கு நான் ஃபேன், எனக்கு நல்ல கதை நல்ல ஒரு நாட் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு எமோஷன் கிடச்சிருக்கு, இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன், இதில் வந்து நான் ஜெயிச்சு காமிச்சு இந்த எமோஷனை நான் ரீச் பண்ணுவேன் மக்களுக்குன்னு தான் நினச்சேன். நான் அதே ஸ்பிரிட்டு அப்படியே நான் இது விட்டுறக்கூடாது, நான் இதை யோ நான் நம்மளாம் காலை தூக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி நான் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை அதிகமாக என்னையே நம்ப வைத்த ஒரு தம்பி ஹிப்ஹாப் தமிழா. மீண்டும் மீண்டும் இந்த ஒரு உற்சாகம், இன்னும் சுதந்திரத்தோட இது வரைக்கும் டென்ஷனாக லவ் பண்ணுறேன் சினிமாவை, இனிமேல் சுதந்திரமாக லவ் பண்ண போகிறேன், பெரிய சேலஞ்ச் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, இன்னும் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி, அந்த சேலஞ்சு என் நான் உயிருக்கும் வரை எங்கள் அப்பாவுடைய பேரை காப்பாற்றுற மாதிரியும் சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச என்னோடய லவ்வை காமிக்கணும்னு நான். தேங்க்யூ. மேடையில் இருந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அண்ணனுடைய சரி அழமாட்டேன் எங்கள் அண்ணனுடைய சந்தோஷம் இத்தனை வருஷம் என்னவா இருந்துச்சுன்னா, தம்பி ஜெயிச்சு சந்தோஷப்படுறார், அவருக்குன்னு சந்தோஷமே இல்லை தனியாக, அவருடைய சந்தோஷம்ன்றது என் சந்தோஷம்தான், அவர் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை வருஷம், இப்போவும் அப்படி தான் இருக்கிறாரு, நான் அதை சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி தான் உண்மையாக மனசார நான் என் அண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறேன். முதல் நாள் தனி ஒருவன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் எல்லாருக்கும் வந்து அவர் ரீமேக் ராஜாவை தான் தெரியும், ரீமேக் பண்ணுவார் அதெல்லாம், நான் அப்போல்லாம் சிரிச்சுப்பேன் மனசுக்குள்ளேயே, ஒரு நாள் வருவார் அவர் பண்ணுவார், அப்போ நாங்கள் சிரிக்கிறோம் உங்களை பார்த்து, அந்த நாள் வரும்னு அது வந்துடுச்சு. உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சி சொல்லி பெருமைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் ராஜா இன்றைக்கி ரிலீஸ்க்கு அப்புறம் உலகத்துக்கே தெரிய போகிறாருன்னு நான் சொன்னேன் ரிலீஸ்க்கு முன்னாடி, அதான் இன்றைக்கி நடந்திருக்கு, அது சொன்னன்ற பெரிய பெருமை எனக்கு இருக்குது. அண்டு இந்த படத்தை வந்து இவ்வளவு பெருசாக எடுக்க முடியும், எடுங்க அப்படின்னு சொன்ன உண்மையாகவே எங்கள் ஃபேமிலி தான் அவர், நான் சந்தோஷ் சுப்பிரமணியம் ரிலீஸ் ஆனப்போ அதான் சொன்னேன், ஏஜிஎஸ் அகோரம் அவர்கள் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மாதிரி, அவங்க அண்ணனுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோமோ இல்லையோ ஸ்ட்ரைட் ஃபிலிம் தான் சார் அடுத்தது நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஹிப்ஹாப் தமிழா எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஒரு அங்கம் அவர், அவர் வந்து நான் உண்மையாக சொல்லணும்னா சத்தியமாக இந்த படம் அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஓரியன்ட் ஃபிலிம், இதை கதை சொல்லி வச்சு புரியாது, ஏதோ நான் அந்த ஃபேமிலியில் பிறந்தேங்கிறதுனால தான் எனக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சது, இல்லைன்னா சத்தியமாக யாருக்கும் புரிய வாய்ப்பே கிடையாது, அது கேரக்டரே கிடையாது அது வேறு விஷயம், அது வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அது மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கேம், அதெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. அது வந்து நான் சரி நான் தம்பி எனக்கு புரியுது, எப்படி மியூசிக் டைரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, எப்படி இது வாங்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு தீமை தான் வெல்லும் சாங்கு ஒன்று போட்டுட்டு மேலே அப்படி ஒரு மரியாதை மியூசிக்குக்கு இல்லை லிரிக்ஸுக்கு, என்ன லிரிக்ஸ் பா அது, ஐயோ ஒரு ஒரு 20 வயசில் 20 20s இருக்கிற ஒருத்தனால் எழுதக்கூடிய ஒரு வரியே கிடையாது, அது உன் மேலே பெரிய மரியாதை வந்தது உண்மையாகவே வந்து சத்தியமாக. சல்யூட் டு ஆல் த டயலாக்ஸ் இன் த ஆல் த லிரிக்ஸ் இன் த மூவி, சல்யூட். சுபா அவர்கள் இருக்காங்க, அவர் வந்து சத்தியமாக சார் அண்ணா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிப்பார் சார், அண்ணா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பார், ஆனால் வந்து என்னென்னா அவர் நான் கன்ஃபியூஸ் ஆனவர்னு நினச்சிட்டு இருப்பேன் நான் எப்பவுமே, ஆனால் அது அப்படி கிடையாது, எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்குது, அதை தைரியமாக வெளிக்காட்டிக்கக்கூடிய ஒருத்தர்னு நான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி கன்ஃபியூஷனை வெளிக்காட்டிக்கிறவங்க மற்றவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணுவான், ஆனால் கிளாரிட்டி அப்படி இருக்கும் கடைசியில் வரும்போது, சரி அண்ணன் தான் கரெக்டுன்னு தோணும். அந்த மாதிரி அண்ணனை கண்ணில் வந்து வேறு எதையும் காட்ட விடாமல் ஸ்க்ரீன் பிளேயை மட்டும் காட்டி ஒரு குதிரைக்கு இது போட்ட மாதிரி காமிச்சு அண்ணனை கூப்பிட்டு போயிருக்கீங்க சார், பால சார் சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு. அண்ட் தம்பி ராமையா சார் தைரியமாக சொல்லுவேன், இந்த படத்தில் எனக்கு முதல்ல பிடிச்ச ஆக்டர் தம்பி ராமையா சார் தான், அதுக்கப்புறம்தான் எல்லாரும் சார். ஐயோ அதான் அண்ணன் சொன்ன மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் இல்லை இந்த உலகத்தில், நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க சார், அது 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 இருக்கிற கேரக்டர் தான் பண்ண முடியும், இல்லாத ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். சார் இந்த படத்துக்கு உங்களுக்கு எல்லா அவார்ட்ஸும் வரணும்னு மனசார வேண்டிக்கிறேன் சார் நான்,
எங்கள் எடிட்டர் கோபி அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராம்ஜி சார், அதாவது ஒரு சகாப்தம் முடியுது, ஃபிலிம் இஸ் நோ மோர், தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் நோ மோர். கடைசி படம் தனி ஒருவன் தான், ஃபிலிமில் ஷூட் பண்ண படம், அ ட்ரிபியூட் டு ஃபிலிம் தான். திஸ் ஃபிலிம் இஸ் அ ட்ரிபியூட் டு ஃபிலிம். எனக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு தனி ஒருவன் இருக்கிறான் எனக்குள்ளேயும். அது இன்னைக்கு தைரியமாக என்னால் பேச முடியுது, சமுதாய பொறுப்பு இருக்கிற படங்கள் பண்ண முடியுது. ஸோ எனக்கு அந்த ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லும் நன்றி தான். அதையெல்லாம் தாண்டி ஹட்ஸ் ஆஃப்ண்ணா, சல்யூட்ண்ணா. கடைசியாக ஒன்று ஒன்று தான் சொல்லுவேன், எல்லோரை பற்றியும் பேசிட்டு நினைக்கிறேன். அண்ட் நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க, நண்பர்கள் அவங்கெல்லாம் நடிகர்கள் கிடையாது. நான் வந்து வேறு வழி இல்லாமல் எங்கள் அண்ணன் 2 வருஷம் படம் எடுத்தாலும் நான் ஒரு தம்பி நடித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது சார், கால் ஷீட் இல்லை சார், போங்க சார், அப்புறம் சார் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே அவங்க ஏன் எங்களை ஃபேமிலின்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்காக வந்து கணேஷ் வெங்கட்ராமும் ஸ்ரீசரணும் ராகுலும் நம்ம ஹரீஷும் எங்களுக்காக எப்போ கூப்பிட்டாலும் எந்த கண்டினியூட்டியும் மாறாமல் அப்படியே வந்து நிற்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க இந்த படத்து மூலமாக. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். ஒன்றே ஒன்று தான், இப்போ கூட கேட்டாங்க ஜெயம் ரவின்னு உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் அதை தனி ஒருவன் ரவியாக மாற்றிப்பீங்களா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஜெயம் என் விசிட்டிங் கார்டு, அதை மாற்ற முடியாது, அது எல்லாருக்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் தனி ஒருவன் என் நெஞ்சில் குத்தின பச்சை, அது என் உடம்போடு ஒட்டினது, அது அது யாராலும் எடுக்க முடியாது. உயிர் உள்ளவரை, உடல் உள்ளவரை, தனி ஒருவன் இங்கே தான் இருக்கும். தேங்க்யூ.